ஸோ கைஸ் தளபதி 65 படத்தோட அஃபீஷியல் அப்டேட்டுங்கிறது இன்னும் சன் பிக்சர்ஸ் கொடுக்காம இருக்கிறது எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கும் கொஞ்சம் வருத்தம் தான். பட் இருந்தாலும் படத்தை பற்றின சின்ன சின்ன தகவல் வந்து சோசியல் மீடியாவில் வயரில் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தளபதி 63 படத்தை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் கிடச்சிருக்கு. தளபதி 65 படத்தில் நம்ம தளபதி கொண்டனா ரோல் எந்த லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம்னா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்ததுலேருந்து நம்மளுக்குள்ளே இருக்குது. இப்போ அதை பற்றின அப்டேட் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ படத்தில் நம்ம தளபதி இன்டர்நேஷனல் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு ரோலை தான் ப்ளே பண்ண போகிறாராமா. நெல்சன் அவர்கள் வந்து படம் ஃபுல்லாகவே நம்ம தளபதியை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ட்ராவல் பண்ண வைக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்டர்நேஷனல் ஏஜென்ட்னா கன்ஃபார்மாக இது பார்த்தோம்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் தான் இருக்கும். ஏன்னா அழைக்கவே முடியாத கேங்குன்னு இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்ங்கிறத யூஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. நம்ம தளபதி இந்த படத்தில் இந்த மாதிரி ரோலையும் கூட ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கு. 65 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் நிறைய கன்ஸ் அண்ட் புல்லட்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம தளபதி இந்த படத்தில் இன்டர்நேஷனல் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் பண்ணுறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புனது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. படத்தை ரஷ்யா, துபாய், மும்பைன்னு நிறைய பிளேஸில் ஷூட் பண்ண போகிறதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ தளபதியோட ரோல் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து நடக்கதா போகுது அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. எது எப்படி இருந்தாலும் நம்ம தளபதியை நெல்சன் அவர்கள் வந்து படத்தில் புதுவிதமான ஜெனரில் காட்ட போகிறார் அப்படிங்கிறது வேணால் உறுதியாயிடுச்சு. மாஸ்டர் திரைப்படத்தையும் தாண்டி தளபதி 63 படம் இன்னும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பட இருக்குது. ஸோ அதுவும் கூட நான் எதிர்பார்ப்பேன் நெல்சன் அவர்கள் பூர்த்தி செய்வார்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். படத்தோட ஸ்டோரி எந்த லெவலில் இருக்க போது அப்படிங்கிறது தளபதி 63 படத்தோட ஃபஸ்ட்டு போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஓரளவுக்காவது கேதர் பண்ண முடியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போதைக்கு படத்தில் நம்ம தளபதி இன்டர்நேஷனல் ஏஜென்ட்னு சொல்லப்படுது. இந்த ரோல் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி யாரில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.